ஏய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அரைச்சத்தொக்கு. ஸோ சிக்கன் அரைச்சத்தொக்குனாலே ஒரு கிரேவி ஸ்டைலில் எல்லாமே அரைச்சி போட்டு செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் அது அரைச்சத்தொக்கு அப்படின்னு செய்கிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணும்போது சில்லி போட்டு, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் கர்ட் வச்சு லைட்டாக மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா நம்மளோட பூண்டு தனியாக பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அதில் கார்லிக்கை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர். ஸோ ஜிஞ்சர் தனியாக, இது என்னென்னா தனித்தனியாக பண்ணிக்கலாம், அப்போ தான் அதோடய டேஸ்ட் தனித்தனியாக தெரியும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம இது போட போகிறதில்ல, ஸோ சில்லிஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ அதோடய காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சில்லிஸ் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா. ஸோ புதினா நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில் அரைச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ அதிகமாக அரைக்கிறோமோ அவ்வளோ கிரேவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 3 kg சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ 2 கட்டு புதினா போட்டிருக்கேன். ஸோ அதனால் புதினா நல்ல ஒரு நல்ல ஒரு கலர் தரும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லியும் 1 கட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது 3 கிலோ சிக்கனுக்கு. ஸோ 1 kg சிக்கன் எடுக்கிறீங்கன்னா 1 கட்டு புதினா, 6 கட்டு கொத்தமல்லி, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். புதினா நிறையா சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ இந்த இதுக்கு வந்து ஸோ இதோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 டொமேட்டோஸ், டொமேட்டோஸ் ஜாஸ்தி வேணாம், 4 டொமேட்டோஸ் அடிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 6 வெங்காயம், அதில் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளோட ஸ்மாஷ்டு வெஜிடபிள்ஸ் ரெடி. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. பேசிக்காக ஸ்பைசஸ் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை 1-4 போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே ஆனோடனே ஃபஸ்ட்டு கார்லிக் பேஸ்ட், அந்த கார்லிக் க்ரஷ் பண்ணது. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் பேஸ்ட், அடுத்தது சில்லி பேஸ்ட். இது மூணுத்தையும் போட்டு ஒரு 5 to 5 minutes லைட் ஃப்ளேமில் சாட்டே பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டுருங்க. இதுதான் மெயினு. ஆனியன் வந்து 5 to 10 மினிட்ஸ் நல்ல ஹை ஃப்ளேமில் சாட்டே ஆகணும். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட டொமேட்டோ பியூரி, அடுத்தது நம்ம புதினா, கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையுமே 3 ஐட்டத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து இது சாட்டே பண்ண அவசியம் இல்லை. ஸோ அது சிக்கன்லேயே 1-4 கூட வந்து நம்மளோட மசாலா இருக்குல்ல, அதை எடுத்து சிக்கனோட இதில் பேஸில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அந்த மிளகாத்தூள் தவிர எதுவும் போடல, அதனால் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுப்போம். உப்பு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு சிக்கனை தனியாக எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரோஸ்ட்டுக்காக. இது இப்போ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது சும்மா ஏதாச்சும் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அரைச்ச சிக்கன் துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பாக ஒன்று எடுத்துகிட்டேன், கொஞ்சம் லைட் குழம்பு, கொஞ்சம் தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு வறுத்தக்கறி. ஸோ 3 கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கன் அரைச்சிட்டு சூப்பராக இருக்கும், செம்ம ஃப்ளேவரிஷாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே நைட்டு செய்யுங்க, மறுநாள் மார்னிங் சாப்பிட்டு பாருங்கள். அந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஃபுல்லு ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் மீ சிவா சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்கி ட்ரிப்பீட். பாய், டேக் கேர்.